ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கவங்க சண்டே ஃபுல் ரொட்டீன் விலாக் தாங்க இது சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஒரு மாதிரி அப்படியே ஒரு பிஸி டே அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு மாதிரி ஹரிபரியான டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சண்டே ஒரு நாள் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் சண்டே வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் எங்கேயுமே போகலாம் அன்றைக்கி ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு இடையில நான் மட்டும் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா அங்கே போயிட்டு சுத்தமாக ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்றத அங்கே போய் தான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேங்க அதை மட்டும் எடுக்கிறதுக்கு பட் என்ன பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் தான் அன்னைக்கு கீழே வந்தேன் ஏஞ்சி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால ஒரு வேலையும் இல்லை ஸோ வந்த உடனே அப்படியே தண்ணி ரீஃபில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு நான் ஏதாவது பூரி அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க வந்து ஓட்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓட்ஸ் கேட்ல போட்டு சாப்பிட்றது இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதனால் அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துட்டு இருக்கோங்க ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தண்ணி பானையில் எப்பயுமே தண்ணி ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேர் இந்த பானையை கழுவுறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க பட் கழுவி வச்சேன் அப்படின்னா ரெண்டே நாள் தாங்க திரும்பி அதுக்கப்புறமா வந்து கலர் மாறிடுது டெய்லி சத்தியமாக என்னால் கழுவ முடியாது வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு கழுவ தான் என்னால் முடியும் பட் அந்த மாதிரி டெய்லி கழுவி குடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க என்னால் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல பட் அதில் ஊற்றி வைக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கெட்டில் கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற்றி வச்சிருவேன் அதுக்கப்புறமா அதை எடுத்து குடிச்சுட்ருக்கோங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா சண்டே வந்து நான்வெஜ் சொல்லிட்டு ஸோ வந்து சாட்டர்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது சண்டே அன்னைக்கு நான்வெஜ் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கிரேவி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா எப்படி பிரியாணி பண்ணாலும் சரிங்க எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி அடுத்த நாள் கண்டிப்பாக இருக்கும் பிரியாணி மொதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் தான் பிடிக்கும் அப்படின்ற ஃபேமிலியும் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நானும் கம்மியாக செய்ய மாட்டேன் கம்மியாக செஞ்சாலும் இங்கே காலியும் ஆகாது ஸோ அதனால் எப்படினாலும் சரி ஓகே எப்படினாலும் கொஞ்சம் மீறுது இன்னும் கொஞ்சம் நிறையா மீறுட்டுமே சொல்லிட்டு சேர்த்து செஞ்சுருவேன் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி ஸோ அதனால் இந்த தடவை பிரியாணி வேணாம் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு வந்துடணும் எங்கள் வீட்டில் இது ரொட்டீனாக நடக்கிற விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் குட் மார்னிங் சொல்கிறது ஒரு வார்ம் டச் கொடுத்துக்கிறது இது எல்லாமே ரெகுலராக நடக்கும் நான் சம்டைம்ஸ் இந்த வீடியோவில் காட்டுவேன் சம்டைம்ஸ் இதை காட்ட மாட்டேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக லேட்டாக ஏஞ்சி வந்ததுனால அந்த லேட்டாக எழுந்திருந்ததை நம்ம திட்டிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் ஒரு வார்ம் டச் கொடுத்தாச்சுங்க அப்புறம் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பேட்டியோட கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு முடிஞ்ச ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முடியலை சைடில் நாங்களே தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இவங்க வந்து சும்மா அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து அப்பப்போ இருக்கோங்க இந்த கல்லை வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி விடணும் ஸோ அதுக்காக பாவம் அவங்க எதை போட்டு தட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன கூப்பிடுங்க நான் ஏறி ஒரு மிதி மிதிச்சேன் அப்படின்னா உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை தான் கவனிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீட்டிலையே ரொம்ப வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் யார் தெரியுமா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் திங்க் பாசிட்டிவ் அவ்வளோதான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துப்போமே ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியிருந்தாங்க ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த நூடுல்ஸ் சாரி ஓட்ஸ் வந்து தயிர்னு சொல்லிட்டு அதுக்காக தயிர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தயிர் வந்து இந்த பெரிய பாக்ஸில் வந்து தோச்சி வைப்பேங்க எவ்ரி டைம் தோச்சி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரம் இல்லை சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் அடிக்கடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூணு நாள் நாலு நாளில் காலியாகிருங்க நான் வந்து நிறைய வீட்டில் மோர் குடிப்போம் அப்படின்றதுனாலையும் காலி காலியாகும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் மோர் குடிக்க ஆரம்பிக்கலை இனிமேல் தான் குடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு நல்ல பெரிய சாம்பார் கரண்டி ஃபுல்லாக ரெண்டு கப்பு தயிர் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேரிச்சை மழம் ஆப்பிள் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆப்பிள் தான் இல்லை எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் லைட்டாக சால் போட்டு சால்ட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க ஸோ அதனால் சால்ட்டு லைட்டாக போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி ஸ்வீட்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம பேரிச்சை மொளம் போடுறோம் இல்லையா அதுவே போதும் சப்போஸ் பேரிச்சை மழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம் செம்மையாக இருக்குங்க ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடும் சாப்பிடும்போது வந்து அப்படியே ஒரு மாதிரி மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து ஸோ அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க அடுத்து தயிர் புற வைக்கணும் இல்லையா அதுக்கான பெரிய பாத்திரத்தை தான் தேடிட்டு இருந்தேன் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க ஸோ அடுத்து தயிர் புற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரும்பாலும் இன்ஸ்டா பாட்டில் தான் வைப்பேன் ஏன் அப்படின்னா இன்ஸ்டா பாட்டில் வைக்கிற தயிருக்கும் வெளியில் வைக்கிற தயிருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க வெளியில் வைக்கிற தயிர் ஃபுல்லாக தோஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ்லேயே புளிப்பு வந்துடுது ஆனால் இன்ஸ்டா பாட்டில் வைக்கிற தயிர் பார்த்திங்க அப்படின்னா அது என்னமோ தெரில எனக்கு தயிர் நல்லா தோஞ்சிருக்கு அதோடய புளிப்பு ஸ்மெல் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆனாலுமே வரமாட்டேங்குது ஆனால் தயிர் வந்து நல்லா தோஞ்சிருக்கு ஸோ எனக்கு வெளியில் வைக்கிற தயிரை விட இன்ஸ்டா பாட்டில் வைக்கிற தயிர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் அதிலே தான் வைக்கிறது இன்னொன்று வெளியில் வைக்கிற தயிர் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் நம்ம எடுக்கும்போது தண்ணி விட்டுட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து சீக்கிரம் வந்துடும் ஆனால் இன்ஸ்டா பாட்டில் வைக்கிற தயிர் வந்து அப்படியே கட்டியாக கேட்க மாதிரியே தான் இருக்கும் தண்ணி அந்தளவுக்கு விடாது தண்ணி லைட்டாக தான் விடும் ஸோ அதனால் எனக்கு வந்து தயிர் வந்து இன்ஸ்டா பாட்டில் தூய வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் நெய் காலி காலியாகிடுச்சி நான் சொன்னே இல்லையா ஒரு மோசமான அல்வா பண்ணோன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அந்த அல்வாவால் தான் நெய் ஆச்சு அந்த அல்வாக்கு அவ்வளோ நெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ரெண்டு மூணு கரண்டி பெரிய குளிக்கரண்டி கரண்டி அந்த சாம்பார் கரண்டியில் இருக்கிற நெய் ஃபுல்லாக நான் வந்து ஊற்றிட்டேன் சரி காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பட்டர் நிறையா இருந்துச்சு அப்படின்றதுனால வீட்லேயே நெய் காய்க்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்மளோட சேனலுக்கு நிறைய சொந்தங்கள் புது சொந்தங்கள் வந்திருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாய்ங்க நிறைய பேர் சேனல் ஒவ்வொரு நாளுமே சரி எனக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அம் யூர் நியூ சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் என்ன ஊராக இருந்தாலும் சரிங்க அந்த ஊரோட பேரை போட்டுடுறீங்க எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த ஒரு வளர்ச்சிக்காக தான் ஒரு மூணு வருஷமான போராட்டம்னு வச்சுக்கோங்களேன் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க இந்த சர்க்கிளில் மட்டுமே சேனலோடய வியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் எப்படி போனாலும் சரி எவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவா நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இன்னும் ரீச் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் எதுக்குமே வந்து ஒரு நாள் கூட வந்து நான் தளர்ந்தே போகல ஏன்னா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வச்சுக்கோங்களேன் என்ன சொன்னாலும் சரி உடனே ஒன்னு சொல்லிடுவாங்க உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் தான் இதை பண்ற அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் ப்ரெஷர் போட்டாலும் சரி அதுக்குள்ள மட்டும் போயிடாது அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறதுனால மொத்தம் இல்லை நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணல சேனல் நல்லா போகலை என்னடாது அப்படின்னு சொல்லிட்டலாம் எல்லோரும் நிறைய பேர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நல்லா போகல அப்படின்னோடனே இன்னொரு சேனல் போவாங்க இந்த நேம் சூஸ் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஆக்சுவலாக வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அதை ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சேனலோட நேம் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ண சொல்லிட்டு போயிட்டேன் க்ரியேட் பண்ண தினமும் ஃபர்ஸ்ட்டு வேறு ஒரு டைட்டிலில் தான் ஆனால் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டைட்டிலே மாறி போச்சு மலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஒரு நாள் நைட்டில் ஆரம்பித்த ஸ்டோரி தான் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு எப்படி இன்னொரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இதிலே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரும் தொட போகிறோம் நம்ம ஸோ இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இந்த இருபதாயிரம் பேரில் எத்தனை பேர் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரிங்க எல்லா கமெண்ட்டுக்கும் இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் மட்டும் ரிப்ளை பண்ணிடுவேன் இன்ஸ்டாகிராமில் மட்டும் என்னால் பண்ண முடியல ஏன்னா அதில் நிறைய கமெண்ட் வருதா அதில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து என்னை எமோஷனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி வரும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு படிப்புக்கு காசு இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் பெருசாக இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல ஆனால் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா அதை படித்த உடனே என் மைண்ட்ஸில் ஒரு அப்படியே ஒரு ஃபேஸில் ஒரு சிரிப்பு வரும் உடனே நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சப்ஸ்கிரைபர் புதுசாக வருவாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படி இல்லை வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த உடனே அவங்க கிட்டே ஷேர் பண்ணுவேன் இதெல்லாம் தான் என்னோட சக்சஸா நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இதுக்கு நான் மட்டும் எஃபர்ட் போல என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாதுங்க இதெல்லாம் ஒரு வளர்ச்சியா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சத்தியமா நான் எனக்கு இது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு நான் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது பட் என்னோட சந்தோஷம் அப்படின்றது என்னை சுற்றி இருக்கிற என் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்தது தான் யூடியூபும் இப்போ என்னோட ஃபேமிலி மாதிரி தான் வச்சுக்கங்களேன் ஸோ அதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அப்புறம் நிறைய கமெண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வெயிட் பற்றி வருது தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் கமெண்ட் சொல்லாதீங்க ஏன்னா யாருமே ஆசைப்பட்டு குண்டாக மாட்டாங்க அவங்கவுங்களோட உடம்பு சூழ்நிலை அவங்கவுங்களோட ஜீன் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்கவுங்களோட வெயிட் வந்து வரும் ஸோ அதனால் ஆசைப்பட்டு குண்டாவாதா ஒருத்தவங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் டயட் இருங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப மன ரீதியாக அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக என்னையும் அஃபெக்ட் பண்ணதாக அது செய்யும் அதையும் தாண்டி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வந்துகிட்டுருக்கேன் ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா வெயிட் அப்படின்றது சத்தியமாக யாரும் ஆசைப்பட்டு போட மாட்டாங்கங்க தயிர் இன்ஸ்டாபாட்டில் புற வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை தயிர் நல்லா பாலை காய்ச்சிட்டு வாமா நம்ம எப்படி எப்பவுமே புற வைப்போம் வாமா ஸ்கை விட்டு பார்த்து அந்த சூடு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வாமா இருக்கும்போது தயிரை புற ஊற்றிட்டு இன்ஸ்டா குள்ளே வச்சுட்டு மூடிவிட்டு யோகட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த யோகட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டைம் காட்டும் ஃபோர் ஹவர்ஸில் வேணுமா ஃபைவ் ஹவர்ஸில் வேணுமா சிக்ஸ் ஹவர்ஸில் வேணுமான்ட்டு நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சம்டைம்ஸ் சூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்னு சூஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிப்பேன் சூப்பராக தயிர் ரெடி ஆகிடுங்க கடைசியில் வீடியோவோட கடைசியில் தயிர் எப்படி தோஞ்சிருந்துச்சு அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிரும் அப்புறம் இந்த ஒயிட் கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஒயிட் கிச்சன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னீங்க சீரியஸ்லி நான் ரொம்ப பெருசாக மெனக்கட்டு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே சரி நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தப்பையும் சரி இப்பவும் சரி எனக்கு வந்து சமைச்சு முடித்தா கிச்சன் அடுப்பு எல்லாத்தையுமே வந்து உடனே தொடச்சிடணும் எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அதே மாதிரி நிறைய லிக்விட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து இங்கே சோஃபா வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து பே பண்ணியிருந்தேன் அதில் வந்து எனக்கு இந்த ஹேண்ட் லிக்விடும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆல் பர்பஸ் லிக்விடும் வந்து ஃப்ரீ ஸோ அதனால் நான் அந்த லிக்விட் தான் வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் யூஸ் இருக்கேன் அந்த லிக்விட்லேயும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் லெமன் ஜூஸு தண்ணி அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை தவிர நான் பெருசாக எந்த ஒரு லிக்விடும் நான் யூஸ் பண்ணி வீட்டுக்கு இது வரைக்கும் நான் தொடக்க ஆரம்பிக்கலைங்க கடைக்கு வா கடையிலன்னு வாங்கி சப்போஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கினேன் அப்படின்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எதாவது சொன்னேன் இல்லையா ஒரே டைம் எழுந்திக்கல லேட்டாக எழுந்ததுனால அப்புறம் அப்படியே எல்லாமே வந்து பெட்ஷீட்லாம் போட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் ஏஞ்சி மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க தூக்கம் யாரையாவது எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்து யாரும் பொறுப்பெல்லாம் மடிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லணும் பெட்ஷீட்டை மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன்ட்ட டெய்லி சொல்லி கேட்பேன் நான் பெட்ஷீட் மடித்து வச்சியா உன் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னா மடித்து வச்சிட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லை நான் ஒரு நாள் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீ அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மடிக்காமல் வர வயசு தான் இது ஸோ அதனால் டெய்லி கேட்டுருவேன் இந்த மாதிரி கேட்டு 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 இப்போ என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி மடித்து வச்சுட்டு வந்துடுறான் கீழே அவனே வந்து சொல்லிடுவான் நான் பெட்ஷீட் மடித்து வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இப்போலாம் போயிட்டுருக்கு லைட்டாக காலையில் குளிர் ஆரம்பிக்குதுங்க காலையில் எந்திரிக்க மனசே வரல இன்னும் கொஞ்சம் தூர நேரம் தூங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோணுது நைட்டு தூங்க போகும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு நைட்டு தூங்க போகும்போது குளிரில்ல ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது அப்படி ஒரு குளிர் குளிர்துங்க ஸோ இனிமேல் வர நாட்கள் இப்படி தான் இருக்கும் குளிரோட வாழை பழகணும் இல்லையா அப்படியே அது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வெதர் சேஞ்சஸ் போதெல்லாம் ஆனால் ஃபால் வந்து ஒரு அருமையான டைமுங்க அது வந்து அக்டோபர் மாதம் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு தூங்க போகும்போது ஒரு மாதிரி வாமாக இருக்கும் காலையில் போது அப்படியே ஒரு மாதிரி குளூராக இருக்கும் ஃபர்ஸ்டெலாம் அது எரிச்சலாக தான் இருந்துச்சு என்னடா இந்த ஊரில் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு வெதர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் அப்படியே அதை ரசிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ எனக்கு இங்கே ஃபால் சீசன் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு என்ன சீசன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கையோட துணியை மடித்து வச்சிட்டேன் அப்படின்னா திரும்பி கீழே போனோன்னா கீழே இருக்க வேலைகளை செஞ்சுக்கலான்ட்டு ஆரமிச்சங்க நான் துணி மடித்து வச்சுட்டு வந்தேன் அவங்க எல்லோரும் வெளில இன்னைக்கு வந்து பறை க்ளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வரத்துக்குள்ளே துணியை மடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா நான் துணி மடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்து சாப்பாடு அப்போ நேட்டாக தான் சாப்பிட்டனா அதனால் நான் வந்து வரல நீங்கள் சாப்பிடுங்க நான் துணியை எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவங்க எல்லோரும் கீழே இருக்காங்க அதுக்கப்புறமா அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஷாப்பிங் போனேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரிலாம் சேல் போடுவாங்க எல்லா ஊர்லேயுமே இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல போடுறாங்க ஸோ அதே மாதிரி சேல் போட்டிருந்தாங்க சரிப்பே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் மெயினாக நான் போனது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாங் ஸ்கர்ட் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு காட்டனில் நான் ரொம்ப நாள் தேடுவேன் காட்டனில் வந்து கிடைக்கவே கிடைக்காது எப்போ பார்த்தாலும் இந்த பாலிஸ்டரில் அந்த மாதிரி துணியில் தான் கிடைக்கும் ஸோ அதை வாங்குறதுக்காக தான் போனேன் அதை இருந்துச்சு வாங்கிட்டும் வந்தாச்சுங்க அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்ச்சி வச்ச நெய் வந்து அப்படியே கட்டி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தயிர் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தயிர் வந்து சூப்பராக தூஞ்சிருந்துச்சிங்க நான் உங்களுக்கு வந்து எடுத்து அழகாக காட்டுறேன் கேக்கு மாதிரி இருந்துச்சு அப்படியே தயிர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அதனால தான் எனக்கு இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறது தான் தயிர் பிடிக்கும் முதல்லலாம் நான் சொல்லுவேன் அது எப்படி ஒரு இதில் போயிட்டு ஒரு கரண்ட்டில் போயிட்டு நம்ம தயிர் வந்து தோய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க ஆனால் வெளியில் வைக்கிறத விட உள்ளே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தயிர் திக்காகவும் இருக்குது நான் ரொம்பலாம் தயிர் விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை மோர் தான் நிறைய குடிப்பேன் அதனால் எனக்கு வந்து மோர் போடுறதுக்கு தான் தயிர் தேவை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு டெய்லி ஏதாவது கொஞ்சமாச்சு தயிர் சாதம் போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா தயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வளர்கிற பசங்களுக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் டெய்லி தயிர் துவச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல வ பழக்கம்தான் ஆனால் எனக்கு வந்து சத்தியமாக அதுக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் வா நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுருவேன் மாதிரி வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மாவு அரைப்பேன் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் மாவு அரைப்பேன்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு நாள் அரைச்சிருவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லெட் போட்டு அரைச்சிருவேன் ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி போட்டு அரைப்பேன் இந்த இட்லி அரிசி போட்டு அரைக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேங்க சமயத்தில் ரெண்டு நாளுமே வந்து இது மில்லெட் போட்டு அரைப்பேன் ஏன்னா மில்லெட் மாவு சீக்கிரம் புளிச்சிரும் அப்படின்றதுனால ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அரைப்பேங்க ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கிரேவி ஆல்ரெடி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட சப்பாத்தி ஸோ அவ்வளோதாங்க டின்னர் இதோட முடிஞ்சிருச்சு ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்